ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறேன்னா, சிவிங்கி புலி சீட்டா மறு அறிமுகம் செய்யும் திட்டம் ரீஇன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், 12 மார்க்கில் வந்து ஆன்சர் ஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருக்கேன் தமிழில், அதுக்கப்புறமா இங்கிலீஷில் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள், நான் டைமிங்லாம் சொல்கிறேன். ஸோ இது எப்படி இந்த வீடியோ எந்த செக்மெண்ட்டில் போகும்னா, ஃபஸ்ட்டு செக்மெண்ட் வந்துட்டு நான் மேப்புக்கான இம்பார்ட்டன்ஸும் எப்படி கொடுக்கணுங்கிற ஒரு ஐடியாவுக்காக சொல்கிறேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு பேருமே பாருங்கள், ஏன்னா நான் தமிழ் ஆன்சரில் தான் வந்து மேப் வச்சு சொல்லியிருப்பேன், இங்கிலீஷில் நான் மேப் காட்டலை, எதுக்கான டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக. ஸோ அதனால் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு பேருமே பாருங்கள். அதுக்கப்புறமா நான் வந்து தமிழில் வந்து இண்டிவிஜுவலாக அந்த ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ மொத்தம் 3 செக்மெண்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு செக்மெண்ட் மேப்போட இம்பார்ட்டன்ஸ் பார்ப்போம். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பார்த்துக்கோங்க, தமிழ் எழுதியிருக்கேன். இந்த 3 பேஜ் எப்படி இருக்குது? சாரி, இந்த 2 பேஜ். இது ஒரு 12 மார்க்கா? ஸோ நியர்பை ஒரு 1.5 to 1.75 pages எழுதியிருக்கேன். இதுக்கான ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது? இதுக்கான இது எப்படி இருக்குது? நீங்களே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. இது எப்படி பிளெயினாக வெறும் ரிட்டன் ஃபார்மெட்டில் மட்டும் இருக்கும்போது வந்து ரொம்ப அவ்வளோ இதாக இருக்காது. இதே வந்து ஒரு மேப் நடுவில் இன்சர்ட் பண்ணும்போது நம்மளுக்கே, இப்போ நீங்கள் ஒரு எவாலுவேட்டராக இருக்கீங்கன்னா, திருத்தும் போதே சரி ஓகே இவங்க வந்து இந்த கேண்டிடேட் வந்து மேப் வரைஞ்சிருக்காங்க. ஏன்னா மேப் வந்து சும்மாலாம் வரைஞ்சிட முடியாது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், முன்னாடியே நீங்கள் ஆன்சர் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கணும், என்ன எழுதணுங்கிறலாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்பாட்லலாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி நீங்கள் நீட்டாக வரைஞ்சிருக்கீங்க, அதில் மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே ஒரு நல்ல விதமான அபிப்பிராயம் கிடைக்கும். ஏன்னா உங்கள் எஃபர்ட் வந்து நீங்கள் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் டெய்லி படிக்கிறேங்கிறலாம் தெரியாது. நீங்கள் பேப்பர்லேருந்து எழுதி கொடுக்க முடியுமா, நான் இத்தனை வருஷம் படிச்சிருக்கேன், ஒரு நாளைக்கு நான் 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிக்கிறேன், இத்தனை ரூபா செலவு பண்ணி படிக்கிறேன், எதுவுமே தெரியாது. அப்போ இதெல்லாம் எதில் தெரியணும்? உங்களோட எஃபர்ட்லாம் எதில் தெரியணும்? உங்கள் ஆன்சர் ஷீட்டில், உங்கள் ஆன்சரில் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒன்று தான் மற்றவங்களோட உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது வந்து இந்த மேப். ஸோ இந்த மேப் நீங்கள் வரைகிறது மூலமா நீங்கள் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா மற்றவங்களோட ஒரு எஃபர்ட் எடுத்துருக்கீங்கிறதே எவாலுவேட்டருக்கு நல்லா தெரியும். ஸோ அப்படி தெரிஞ்சிருச்சுனாலே அவங்க வந்து இந்த ஒரு பேப்பர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுத்திடும், குட் இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். அதுவே வந்து மற்ற கொஷின்ஸ்க்கும் வந்து அது கேரி ஃபார்வர்ட் ஆகும். சரி ஓகே, இவங்க கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கங்கெல்லாம் மேப்பும் டயக்ராமும் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம வலுக்கட்டாயமாக பண்ண முடியாது. சில கொஷினுக்கெலாம் பண்ணவே முடியாது, நம்ம அங்கே உட்காந்துட்டு மேப் எப்படி வரைகிறதுலாம் யோசிச்சுட்டு முடியாது. ஆனால் சில கொஷினுக்கு பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இலவசங்களை குறித்து ஒரு 15 மார்க் கேட்குறாங்கன்னா, நீங்கள் அங்கே மேப் வரையவே முடியாது. அங்கே எப்படி நீங்கள் மேப் வரைவீங்க? சான்ஸே இல்லை. அங்கே உட்காந்து நான் வந்து மேப் வரைஞ்சால் தான் மார்க் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வரைஞ்சேலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் வரையலை. இப்போ ஒரு ட்ரைபல் சம்மந்தமாக ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா, இங்கெல்லாம் பழங்குடியினர் சம்மந்தமாக கேட்குறாங்கன்னா, ஒரு இந்தியா மேப் வரைஞ்சிட்டு ஒரு 4 ஸ்டேட்டை குறித்து அந்த 4 ஸ்டேட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ட்ரைப்ஸ்லாம் யார் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கனாலே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அது எல்லோரும் பண்ண மாட்டாங்க, எல்லாம் வளவலன்னு எழுதுவாங்க, ஆனால் மேப் வரைய மாட்டாங்க. அது எழுதக்கூடியவங்க ரொம்ப கம்மி பேர் தான் வரையக்கூடியவங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே வந்து உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ்மெண்ட்டாக தெரியும். ஒரு கொஷினில் 1 மார்க்கு 1.5 மார்க்கு தான் வந்து மொத்தம் 31 கொஷின். ஸோ ஒரு 30 மார்க்கு 40 மார்க் சாலிடாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரியும். ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவு மேப் இன்சர்ட் பண்ணுங்கள். மேப் இன்சர்ட் பண்ணிவிட்டு, ஆனால் அந்த மேப் வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரு இந்திய மேப் வரைகிறீங்கன்னா அது இந்திய மேப் மாதிரி இருக்கணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய மேப் மாதிரி தெரியுது. இது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இந்திய மேப்பே அது இந்தியானே தெரியாத மாதிரி வரைஞ்சி வச்சிங்கன்னா அது நெகட்டிவ் இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். நீங்கள் ரொம்ப லெத்தாலஜியாக இருக்கீங்கன்னு உங்கள் பேப்பர் தெரியும். அப்புறமா நீங்கள் நல்ல கண்டென்ட்டாக நீங்கள் உள்ளே சூப்பராக எழுதியிருந்தாலுமே அதுக்கான மார்க் வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாகும். ஸோ அதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏனோ தானும் பண்ணாதீங்க. வரைஞ்சால் உருப்படியாக வரையணும், அதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துருக்கணும். இல்லாட்டி வரையாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், இல்லாட்டி வரைகிற லெவலில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் இந்திய மேப் வரைஞ்சி குனோ தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிருக்கேன். ஆனால் உள்ளே குறிக்க வேண்டாம், நான் தெரியாமல் ஃபஸ்ட்டு உள்ளே குறிச்சிட்டேன். ஒரு அவசரத்தில் வெளியவே நீங்கள் குறிச்சிக்கோங்க. இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அங்கேருந்து ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டோ, ஒரு சிம்பிள் மாதிரி இது பண்ணுவோம்ல, அதை மாதிரி போட்டு குனோ தேசிய பூங்கா அப்படிங்கிறத வெளியே எழுதிக்கோங்க. இந்த மேற்கு பகுதி எதுக்கு நான் இந்த மாதிரி
கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன்னா, டிஃப்ரென்ஷியேட் படுத்தி காட்டியிருக்கேன்னா, அங்கே தான் வந்து சிவங்கி புலியோட மறுசீரமைப்பு திட்டத்துக்காக உகந்த மாநிலங்களில் வந்து அந்த சைடு தான் இருக்கும். ரீசன் வந்து ஆப்பிரிக்கா புலியை சிவங்கி புலியை வந்து இங்கே கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட அதுக்கான சிமிலாரிட்டி உள்ள என்விரான்மெண்டல் தான் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற வடக்கு தெற்கு கிழக்கு மேற்க கம்பேர் பண்ணும்போது மேற்கு தான் வந்து, மேற்கு இந்தியா தான் வந்து அதுக்கு கொஞ்சம் உகந்த மாநிலம். ஸோ அந்த மாதிரி மாநிலங்களில் வந்து அட் ப்ரெசண்ட் குன்னோவை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு. ஸோ அதனால தான் இப்படி இது பண்ணியிருக்கேன். ஸோ இது இத்தனை கதை வந்து இந்த ஒரு மேப் வரைஞ்சி இது பண்ணனாலே தெரிஞ்சிடும். நீங்கள் உட்காந்து இதை ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க, இந்த க்வெஸ்சனுக்கு வந்து தமிழில் எழுதியிருக்கீங்க, மேப் வரைஞ்சிருக்கீங்க. இதே கண்டென்ட்டை நீங்கள் இங்கிலீஷில் எழுதியிருக்கீங்கன்னு எங்களேன், நான் இதே கண்டென்ட்டு தான் எழுதியிருக்கேன். ஏன்னா ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா இதை இங்கிலீஷில் உள்ளது எழுதியிருப்பேன், அவ்வளோதான். மற்றது எல்லாமே சிமிலர் பாயிண்ட் தான். இதுக்கு அதுக்கு எவ்வளோ மார்க்கு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பாக ஒரே மார்க்லாம் கொடுக்க மாட்டீங்க. மேப் வரைஞ்சதுக்கு அதிகமாக இருக்கும், மேப் வரையாததுக்கு கம்மி மார்க்கும் தானே கொடுப்பீங்க. இதுதான் வந்து எவாலுவேட்டர்ஸும் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மேப் எங்கே முடியுமோ அங்கே இன்சர்ட் பண்ண போகிறோம். சரி வாங்க, ஒவ்வொரு க்வெஸ்சனையும் இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தியாவில் சிவங்கி புலி சீட்டா மறு அறிமுகம் செய்யும் திட்டத்தின் கீழ் எங்கே இருக்குதுன்னா, நபீபியா. ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற ஒரு நாடு நபீபியா. அங்கே இருக்கிற சிவங்கி புலியை வந்து மத்திய பிரதேசத்தில் உள்ள குனோ தேசிய பூங்காவிற்கு வந்து கொண்டு வராங்க. ஸோ அதை தான் இன்ட்ரோவை கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் இன்ட்ரோன்னு கிடையாது, நீங்கள் வந்து சிவங்கி புலினா என்னன்னு கூட இன்ட்ரோ சொல்லலாம். இது வந்து ஒரு ஊனுண்ணி, அப்புறமா வந்து வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கு, உணவு சங்கிலியில் வந்துட்டு டாப் ப்ரிடேட்டர்ஸாக இருக்கிறது, அதுக்கு தமிழில் என்ன சொல்கிறாங்க, வேட்டையாடும் விலங்குகளில் வந்துட்டு முன்னிலையில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் இன்ட்ரோவும் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காகவும் கூட கொடுக்கலாம். ஆனால் முடிஞ்ச லெவலில் வந்து ஒரு க்வெஸ்சன் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து கேட்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அது என்ன கரண்ட் அஃபேர்ஸ்க்காக அது கேட்டாங்கங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டிங்கன்னா அதிலே வந்து ஓகே இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த ஜென்ரல் இன்ட்ரோ கொடுக்காமல் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இன்ட்ரோ கொடுக்கும்போது எவாலுவேட்டருக்கு வந்து இவங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்காங்க, இவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது நல்லா தெரிஞ்சிடும். ஒரு ஜென்ரலாக இன்ட்ரோ கொடுத்தோன்னா அவங்க கீழே படித்து பார்த்துட்டு ஓகேங்கிற லெவலில் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. எப்படினாலும் கொடுக்கலாம், உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுதுன்னா பெட்டர் வந்து அது ரிலேட்டடாகவே கொடுக்கறது கம்பேரிட்டிவாக பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா சிவங்கி புலி வந்து முற்றிலும் அழிந்து விட்டதாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1952. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் டேட்டா. அதுக்கடுத்து 70 வருஷம் கழித்து இப்போது வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரீஇன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்காங்க, மறு அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஸோ டைட்டில் பார்த்திங்கன்னா சிவங்கி புலி மறு அறிமுகம் செய்யும் திட்டம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சீட்டான்னு ஒன்று இருக்குது. ஸோ தமிழில் வந்து இது இங்கிலீஷில் ப்ராஜெக்ட் சீட்டா, தமிழ்லேயும் வந்து இதே டேமா இல்லை வேறு ஏதாவது இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி இருந்ததுன்னா அதை எழுதிக்கோங்க, இல்லாட்டி ப்ராஜெக்ட் சீட்டான் கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீட்டா சீட்டா இல்லை. அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா 5 வருஷத்தில் வந்து 50 சிவங்கி புலிகளை வந்து அறிமுகம் செய்யணுங்கிற மாதிரி திட்டம் தீட்டியிருக்காங்க. உலகின்ல வந்து முதல் கண்டங்களுக்கிடையேயான பெரிய ஊனுண்ணிகளுக்கான இடப்பெயர்வுக்கான திட்டம். இந்த டிரான்ஸ்லொகேஷன் அந்த ஒரு வார்த்தை மிஸ் ஆயிருக்கு இதில். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு ஒரு கண்டத்துலேருந்து இன்னொரு கண்டத்துக்கு வந்து இந்த ஊனுண்ணிகளை வந்து இடப்பெயர்வு பண்ணுறாங்க, மறியம் அறிமுகம் பண்ணக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது. இது யார் வந்து மேற்பார்வையிட்டு இதுக்கான இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம். ஸோ அவங்க தான் இதையும் பார்த்துக்கிறாங்க, சிவங்கி புலிக்கும் பார்த்துக்காங்க. அடுத்து ஆப்பிரிக்கா கண்டத்தின் நபீபியா நாட்டிலிருந்து மத்திய பிரதேசம் குனோ தேசிய பூங்காவிற்கு இப்போ அட் ப்ரெசன்ட் கொண்டு வரப்படுறது. ஐயுசிஎன் ஸ்டேட்டஸு, எப்போவுமே வந்து ஒரு விலங்கு அப்படின்னா சுற்றுச்சூழல் சம்மந்தமாக பார்க்கும்போது அது என்ன நிலையில் இருக்குது, பாதிக்கக்கூடிய அளவில் என்ன இருக்குது, அழியக்கூடிய லெவலில் இருக்கா அப்படிங்கிறது சொல்கிறது தான் இந்த ஐயுசிஎன் ஸ்டேட்டஸு, சிவப்பு பட்டியல். அதில் வந்து மொத்தம் 2 வகையினம் இருக்குது, ஆப்பிரிக்கா சிவங்கி புலி இனம், அடுத்து ஆசியாவோட இனம். ஆப்பிரிக்கா இனம் பார்த்திங்கன்னா பாதிக்கக்கூடிய பட்டியல், வல்நரபுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப மோசம்லாம் ஆகலை ஆனால் ஓரளவு பாதிக்கக்கூடிய அளவில் இருக்குது. ஆனால் ஆசிய புலிகள் பார்த்திங்கன்னா ஆபத்தான நிலையில் இருக்குது. ஸோ அதோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா ஈரான், அதனால தான் ஆசிய புலிகளை விட்டுட்டு ஆப்பிரிக்காவிலேருந்து கொண்டு வராங்க. ஏன்னா ஆல்ரெடி ஆசியாவில் உள்ள மற்ற இனங்களை அழியக்கூடிய இதில் இருக்கும்போது அதை
இங்கே கொண்டு வந்து அடாப்ட் பண்ணுறது வந்து மேபி ரிஸ்க்காக இருக்கும்னு சொல்லி தான் பக்கத்தில் இருக்கிற இந்த ஈரான் இந்த மாதிரி நாட்டில் இருக்கிற சிவங்கி புலி சீட்டாவெலாம் விட்டுட்டு ஆஃப்ரிக்காவிலேருந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு நாலேஜுக்கு. இம்பார்ட்டண்ட்டாக பயன்கள் சவால்கள் எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், டேட்டா கம்மியாக கொடுங்க. இதில் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இதோடு முடிஞ்சுது. எந்த நாட்டிலேருந்து எந்த நாட்டுக்கு கொண்டு வராங்க, ஐயுசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன, சீட்டா வந்து எந்த வருஷம் அழிஞ்சுது, ப்ராஜெக்ட் சீட்டானா என்ன, இந்த ஒரு நாலு ஃபேக்ட் அஞ்சு ஃபேக்ட் தான் இருக்கும். இதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கதை தான். அப்படி எழுதினா மட்டும்தான் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியும், ப்ரெசன்டேஷனும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஓவராலாக கம்ப்ளீட்னஸும் கிடைக்கும் ஆன்சருக்கு. பயன்கள் பார்த்திங்கன்னா, ஒரு சிறு சீட்டா கொண்டு வந்து விடுறாங்கன்னு நீங்களேன், திறந்தவெளி காடு புல்வெளி நில சூழ்நிலை அமைப்பை மேம்படுத்தும், பல்லுயிர் பாதுகாப்பு, நீர் மேலாண்மை பாதுகாப்பு, கார்பன் வரிசைப்படுத்துதல், சுற்றுச்சூழல் சார்ந்த சுற்றுலா மேம்படுத்தல். ஸோ இந்த மாதிரி பயன்கள்லாம் இருக்குது. இதுக்கப்புறமும் நிறைய பயன்கள்லாம் இருக்குது. அங்கே இருக்கிற லோக்கல் கம்யூனிட்டி இருப்பாங்கள்ல, அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரம் மேம்படும், அதை சார்ந்த சூழ்நிலைகள் கொஞ்சம் அதிகரிக்கும், சுற்றுச்சூழல் மேம்படும், இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. நீங்கள் அதை எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நிறைய லைன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சவால்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிரிக்கா சிவங்கி இனப்புலிகள் வந்துட்டு இந்தியாவில் வந்து இந்த இடம் மாறுதலில் வந்து தகவமைக்குமா அடாப்ட் ஆகிக்குமா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ அதுக்கு ஒரு சிக்கல்கள்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்து தான் ஆகணும். அடுத்து வந்து பிற ஊனுண்ணிகள், புலி, அதுக்கப்புறமா மற்ற விலங்குகள்லாம் இருக்கும்ல, அது கூட இது கம்பீட் பண்ணணும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட் இது. அடுத்து இறை பார்த்திங்கன்னா குறைந்த லெவலில் இருக்கும் கம்பேரிட்டிவாக. ஸோ அங்கே காட்டிலும் இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுவும் இதுக்கு பெரிய சேலஞ்சஸாக இருக்கும். ஸோ இது ஒரு மூணு சேலஞ்சு கொடுத்துருக்கேன். ஃபைனலாக கன்க்ளூஷன் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சனுக்கான ஒரு ஆன்சர் ஸ்ட்ரக்சரிங்க்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். இதில் வந்து நான் இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டியது, தமிழில் நான் நோட் பண்ணேன், நார்மலாக வந்து சீட்டானா நம்ம சிறுத்தை தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் பேப்பரில் எல்லா பேப்பர்லையும் எனக்கு மேக்ஸிமம் பார்க்கும்போது சிவங்கி புலி அப்படிங்கிற டேர்ம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, நான் இன்னொரு இந்து தமிழில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், அதில் சொல்லியிருந்தது வந்து தமிழில் வந்து ரெண்டு டேர்ம் இருக்காமா, சீட்டானா சிவங்கி புலி, சிறுத்தைங்கிறதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து லெப்பர்டு. ஸோ லெப்பர்டும் சீட்டாவும் வேறு வேறு, அதுக்கான டேர்மும் வேறு வேறு. ஆனால் பட் ஆனால் நம்ம மேக்ஸிமம் குழப்பிக்கிட்டே இருப்போம், சீட்டாவுக்கு வந்து நம்ம சிறுத்தை நினச்சிட்ருப்போம், பட் ஆனால் அதுக்கான எக்ஸாக்ட் ஈக்குவலண்ட்டும் வந்து தமிழில் வந்து சிவங்கி புலி தான். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சப்போஸ் சிறுத்தைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா இதே ஆன்சர் எழுதிவிங்க, அவ்வளோதான், சிறுத்தைங்கிற வார்த்தை. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து க்வெஸ்சன் எடுக்கிறவங்க கூட கவனிக்காமல் ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படியே சிறுத்தைன்னு சொல்லி எடுத்து வைக்கலாம், சிறுத்தை மறுசீரமைப்பு அப்படிங்கிற மாதிரி சம்திங் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்து வச்சாங்கன்னா நீங்கள் இந்த இங்கே சிவங்கி புலிக்கு பதிலாக சிறுத்தைன்னு சொல்லி எழுதுங்க. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டு தாங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் ரெண்டுமே கிட்டத்தட்ட, ஏன்னா தனியாக லெப்போ எடுக்குங்கிறது வந்து பெரிய லெவலெல்லாம் க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இல்லை. ஸோ சப்போஸ் சிறுத்தைன்னு கேட்டாலும் சரி, சிவங்கி புலின்னு கேட்டாலும் சரி, ஒன்று ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஆனால் ஒரிஜினலாக டேர்ம் வேறு, அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இங்கிலீஷில் பார்க்கலாம். சீட்டா இஸ் த வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல் இன் த வேர்ல்டு. இட் இஸ் கார்னிவோர், டாப் ப்ரெடேட்டர், பேலன்சிங் இக்கோசிஸ்டம். லாஸ்ட் சீட்டா வந்து இந்தியாவில் எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா, சாரி, எப்போ பார்த்தாங்க, எப்போ இறந்தது அப்படின்னா 1947 கரெக்டாக சுதந்திரம் கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் இருக்குது. எக்ஸ்டிங்க்ட், அழிந்த இனமாக எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா 1952 இதாகிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த சீட்டாங்கிறது ஒன்றே இந்தியாவில் கிடையாது, அடுத்து 70 கழித்து இப்போ தான் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாகவும் நீங்கள் இன்ட்ரோ கொடுக்கலாம். இல்லை, எனக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இது எதுக்காக க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதையே நீங்கள் எழுதலாம். இந்த மாதிரி நமீபியாவிலேருந்து இங்கே குனோ நேஷ்னல் பார்க்குக்கு ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டும் நீங்கள் எழுதலாம், தப்பு இல்லை. ஸோ இப்படியும் கொடுக்கலாம், அப்படியும் கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணுறாங்க மெயின்ஸில், உங்களுக்கு அதுக்கான க்வெஸ்சனுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா பெட்டர் இன்ட்ரோ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கொடுக்குறது ஜென்ரலாக கொடுக்குறத காட்டிலும் பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
இது வந்து ஒரு ஐடியாக்காக தான் நான் இப்படி சொன்னேன். ரீசன் ஃபார் சீட்டா எக்ஸ்டென்ஷன் என்ன காரணம்னா, இல்லீகல் ட்ரேடும் ஹண்டிங் ஹண்டிங் தான் மேக்ஸிமம் ரீசன் ஃபார் சீட்டா எக்ஸ்டென்ஷனுக்கு. ஸோ அதை எழுதிக்கோங்க. அடுத்து சீட்டா ரீஇன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராம் இன் இந்தியா, இதை யார் பார்த்துக்கிறாங்கன்னா என்டிசிஏ, அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்டிசிஏன்னா நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டு அவங்க பார்த்துக்கிறாங்க. யார் டைரக்ட் பண்ணுறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த சுப்ரீம் கோர்ட்டு கமிட்டி இது பண்ணுறதெல்லாம் வந்து எழுதணும்னு கிடையாது, உங்களுக்கு ஸ்பேஸ் பத்தலைன்னா நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணுங்க அப்படின்னு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் மேப்பை பற்றி நான் பேசியிருப்பேன், யாராவது பார்க்காம டேரெக்டாக வீடியோக்கு வந்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழில் நான் ஆன்சரில் வரைஞ்சிருப்பேன். இந்த மாதிரி ஒரு மேப் வரைஞ்சி குனோ நேஷ்னல் பார்க்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வெஸ்டர்ன் ஜோனை குறிச்சிட்டு, வெஸ்டர்ன் இந்தியாவை குறிச்சிட்டு, ஏன்னா அங்கே தான் வந்து இந்த சீட்டா ரீஇன்ட்ரடக்ஷன் பண்ணுறதுக்கான சூட்டபிள் ஸ்டேட்ஸு. ஸோ அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாட் அச்சது வந்து குனோ நேஷ்னல் பார்க்கோட பொசிஷன். ஸோ இந்த மாதிரி நீட்டாக ஒரு இந்திய மேப் வரைஞ்சி பண்ணிங்கன்னா நிறைய கண்டென்ட் வந்து நம்ம எழுதணும், டம்ப் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த ஸ்பேஸ்லாம் வந்து கம்மியாயிரும், அப்போ வந்து கம்மியாக எழுதினாலே பேப்பர் ஃபில் ஆயிரும். அடுத்து ப்ராஜெக்ட் சீட்டா, வேர்ல்டு ஃபஸ்ட்டு இன்டர் கான்டினென்டல் லார்ஜ் வைல்டு கார்னிவோர் டிரான்ஸ்லோகேஷன் ப்ராஜெக்ட்டு ஃப்ரம் நமீபியா ஆப்பிரிக்காவிலேருந்து குனோ நேஷ்னல் பார்க் மத்திய பிரதேசில் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் சீட்டாவோட டார்கெட் பார்த்திங்கன்னா 50 சீட்டா 5 வருஷத்துக்குள்ளே நேஷ்னல் பார்க்குக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அதேமாதிரி ஆக்ஷன் பிளானும் வந்து இந்தியா மேக் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷனல் பிளான் ஃபார் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சீட்டா இன் இந்தியான்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐயூசிஎன் ஸ்டேட்டஸும் இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி சொல்கிறீங்க, என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்டில் சொல்கிறீங்க, ஒரு ஆர்கனிசத்தை பற்றினா ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் மென்ஷன் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் கீவேர்டாக இருக்கும். ஸோ இதில் ரெண்டு இனம் இருக்கும், ஒன்று ஆஃப்ரிக்கன் இன்னொன்று ஏஷியா டிக் சீட்டா. ஆஃப்ரிக்கன் பார்த்திங்கன்னா வல்னரபிள், ஏஷியாட்டிக் சீட்டா வந்து கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்டு, ரொம்ப அழியக்கூடிய நிலையில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஏஷியன் சீட்டாவை வந்து சூஸ் பண்ணாமல் ஆஃப்ரிக்காவிலேருந்து இது பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்க ஏஷியாவிலேருந்தே பண்ணல, ஈரான் கண்ட்ரிஸ்லலாம் இருக்கும் சீட்டா. ஸோ அது பண்ணனா ஏன்னா அதுவே ஆல்ரெடி என்டேஞ்சரில் இருக்குது, சாரி கிரிட்டிக்கலி என்டேஞ்சரில் இருக்குது. இப்போ அதை கொண்டு வந்து இங்கே பண்ணும்போது ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ அதனால தான் வல்னரபிளாக இருக்கக்கூடிய ஆஃப்ரிக்கன் சீட்டாவை இங்கே கொண்டு வராங்க. பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ஹெல்ப் டு ரீஸ்டோர் ஓப்பன் ஃபாரஸ்ட் அண்ட் கிராஸ்லேண்ட் இக்கோசிஸ்டம் இன் இந்தியா, பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், வாட்டர் செக்யூரிட்டி, கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன், என்ஹான்ஸ் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் லோக்கல் கம்யூனிட்டி, இக்கோ டூரிசம் டெவலப் ஆகும், எக்கோ டெவலப்மெண்ட்டு ஏற்படும், இதெல்லாம் பெனிஃபிட்டு. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்டே டாபிக்கை போட்டு ஒரு கதை அளங்க, 5 பாயிண்ட் என்ன 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் கூட எழுதலாம் ஸ்பேஸ் இருந்ததுன்னா. ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவும் எழுதிடலாம், கொஷினுக்கு ரிலவெண்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணிடலாம், டைமும் மேனேஜ் பண்ணலாம், கம்மி ஃபேக்டர் வச்சே பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிடலாம், டம்ப் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷனல் சேலஞ்சு, அங்கே இருக்கிற லொக்கேஷன் வேறு, ஜியோகிராஃபி வேறு மாதிரி இருக்கும் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறது, இப்போ இங்கே வரும்போது அந்த சேஞ்சஸ் இருக்கும், கோஇன்ஸ் எக்ஸிஸ்டண்ட் வித்து அதர் டைகர் லெப்பர்டு கூடலாம் கோ எக்ஸிஸ்டன்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். லிமிட்டேஷன் இன் ப்ரே பேஸ், ப்ரேன்னு சொல்கிறது இறைகள், அதுக்கான இறையான விலங்குகள் வந்து இங்கே கம்மியாக இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சேலஞ்சஸ். கன்க்ளூஷன் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம்.